ஸோ கமிங் டு த 11th கொஸ்டின். 11th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்குன்னா, ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் ஏ. இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கொஸ்டினில் என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சே முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துல கொஸ்டினில் 2 இருக்குது, அப்போ இந்த 2 தான் வந்து இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். எல்லா டைமும் அப்படி வராது, பட் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டினில் இருக்கிற நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இதில் ஒரு க்ளூ பார்த்துக்கிறோம். அடுத்த கொஸ்டினில் நமக்கு இருக்கிறது இதில் -8 இதுதான் ஆன்சரு. இதுக்கும் அப்படி தான், இந்த 16 எடுத்துக்கிறோம், 16 வந்து 8+8, இந்த சைனை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், 8+8 16. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. தென் இதில் நமக்கு கொஸ்டின் நம்பர் 3, இதுலேயும் அப்படி தான், இந்த 1+ கொஸ்டின் நம்பர் 13 ஃபார் திஸ் யூஆர் கெட்டிங் த ஆன்சர் எஸ் 2, இதுக்கு வந்து 2. இதுலேயும் அதே மெத்தடு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் இருக்கிற நம்பரவே யூஸ் பண்ணிட்டோம், இதுலேயும் கொஸ்டினில் இருக்கிற நம்பரே யூஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, இங்கே ஒரு 1 இருக்குது, இந்த ஒரு 1 இருக்குது. ஸோ 1+1 2, யூ டோன்ட் ஒரி அபவுட் த சைன், சைன் எல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் நம்பரை மட்டும் நம்ம எடுத்துட்டோம். அப்புறம் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14, இதில் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கலி ஈக்குவல் பட் ஆப்போசிட் இன் சைன். ஸோ அந்த கான்செப்ட் வச்சுட்டு இந்த இடத்துல -5 இருக்குது, இந்த இடத்துல +5 இருக்குது. ஸோ நியூமெரிக்கலி ஈக்குவல் பட் ஆப்போசிட் இன் சைன். ஸோ அதை வச்சுட்டு இந்த ஆப்ஷன் 2 வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்த்துக்குறோம். அடுத்தது வந்து இங்கே 8 and 2 இருக்கு இல்லையா, இந்த 8 2 ஆட் பண்ணு. ஸோ 8+2 10, இங்கே நமக்கு ஆன்சர் வந்து 10 இங்கே இருக்குது பற்றியா. கொஸ்டின் ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9+1 10. ஸோ இந்த இடத்துல 9+1 10. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூ எடுத்துகிட்டு இதுக்குரிய ஆன்சர் நம்ம பார்த்தோம். நவ் யூ சி கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16 ஆன்சர் வந்து 4k²-c. ஸோ ஹியர் ஃபார் திஸ் 4k²-c விச் ஒன், கொஸ்டின் நம்பர் 16 இதுக்குரிய ஆப்ஷன் வந்து k²-4c. இதில் கூட நீ எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கல அப்படின்னா, இப்போ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இதோட வேல்யூ வந்து a=1, b=-k, தென் c=, இங்கே ca தான். அப்போ நம்ம வந்து b²-4ac இது எடுப்போம் இல்லையா, அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே k²-4a×c, அப்போ √k²-4c. ஸோ இந்த க்ளூவை வந்து நீ வந்து ஞாபகத்தில் வச்சிட்டின்னா திஸ் கொஸ்டின் நம்பர் 16 வந்து கரெக்டுன்னு வரும். அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 17 இல்லையா, இதுக்கு இந்த கொஸ்டின் நம்பர் 17 வரக்கூடிய ஆன்சர் 2 இந்த நியூமரேட்டரில் வர இந்த 2 1 ஆட் பண்ணிக்க. இங்கே 2 1 இதை ஆட் பண்ண என்ன வரும், 3 இல்லையா. ஸோ 2+1. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். நவ் கமிங் டு கொஸ்டின் நம்பர் 18 ரொம்ப வரும் ஈஸியானது. இதுக்கு ஆப்ஷன் வந்து இது, இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 1-2x இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்து 1/2 எழுதிட்டு முன்னாண்ட வந்து ஒரு மைனஸ் வந்து போட்டுக்க, ஹைட் ஆகுது. இந்த இடத்துல பாரு 1 இருக்குது, இந்த இடத்துல -2 இருக்குது, அப்படியே எழுதிக்க. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்டு. நான் அடுத்ததில் வந்து இந்த இடத்துல 4 இது வந்து கரெக்டான ஆன்சர். 19 வந்து 4 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல 4 இருக்குது, ஹியர் ஆல்சோ 4 யூ ஹாவ். ஸோ அந்த ஆன்சர் ஆப்ஷன் வந்து 1. நவ் கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1st வந்து 3, லாஸ்ட் 1 வந்து 81. அப்போ இந்த 81 வரணும்னா 3 பவர் 4 ஈக்குவல் டு 81. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 4 வரணும். 4 வர ஆப்ஷன் வந்து இந்த லாஸ்ட்டு. இதை வந்து 3 பவர் 4 எழுதுனா அந்த லாஸ்ட்டில் வர 81 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 4. ஸோ இன் திஸ் வே யூ கேன் ரிமெம்பர் திஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சாப்டர் 1 வரக்கூடிய 1 மார்க்கை பார்க்கலாம். தேங்க்யூ.